சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 12 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் நான் ஐஃபோன் 11 வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ஐபேட் ஏர் 4 வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் வாங்கினால் நம்மளால் ஐஃபோன் 12 வாங்க முடியல. ஸோ அது ரெண்டுத்தோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு ஐஃபோன் 12 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். 6 மாதமாக ஐஃபோன் 11 யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு ஐஃபோன் 12 எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஐ ஆம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே சின்னது பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ நான் ஐஃபோன் 11 வாங்கும் போது இருந்த பாக்ஸ் சைஸ் வந்து இவ்வளோ பெருசுங்க, ஐஃபோன் 12 வாங்கும் போது சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ நீங்கள் ஐஃபோன் 11 வாங்கினாலும் உங்களுக்கு இந்த சைஸில் தான் வரும். இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 லான்ச் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த சார்ஜரை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம், நிறையா சார்ஜர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்ஃபோனையும் கட் பண்ணிட்டாங்க. ஹெட்ஃபோன் ஏன் கட் பண்ணாங்கன்னு இப்போ கூட தெரியல. இதுக்கு உண்மையான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் நிறைய இ வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட சார்ஜர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் வேணுன்றவங்க மட்டும் சார்ஜரை வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் அவங்களோட இது. இதுக்கு அவங்க ஹெட்செட்டையும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. ஏன் ஹெட்செட் கட் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஓகே, அது ஆப்பிளோட இது. நம்ம வந்து ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 12 இருக்குது. ஸோ ஐஃபோன் 12 சைடில் வச்சுட்டு நம்ம வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்ததெல்லாம் வந்து ஒரு பிக் சைஸ் லீஃப்லெட். இந்த லீஃப்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பிள் ஸ்டிக்கர் எப்போவுமே ரெண்டு தருவாங்க, இந்த வாட்டி அதான் சின்னதாகிட்டாங்கல்ல, ஸோ ஒன்று தான் தந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சார்ஜர் தாங்க. மெயினாக இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போவுமே நார்மல் யூஎஸ்பி 2 லைட்னிங் கொடுப்பாங்க, இந்த வாட்டி யூஎஸ்பி சி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி சி 2 லைட்னிங் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி ஃபோன் வாங்கும் போதே நீங்கள் வந்து ஒரு சார்ஜர் வாங்கியே ஆகணும். ஸோ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட் சார்ஜர். இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஎஸ்பி சி மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க கொடுக்குற ஒயருக்கு நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து இந்த சார்ஜர் வாங்கி ஆகணும். இப்போ வாங்குகிற ஐஃபோன் 11க்கும் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, ஹெட்செட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இது எந்த ஃபோன் ஐஃபோன் 11 12 எக்ஸ்ஆர் எது வாங்கினாலும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனோட ஃபீலுக்கு போயிடலாம். ஃபோனை வந்து நான் கையில் ஹோல்ட் பண்ணுறேங்க. ஹோல்ட் பண்ணும் போது ஐஃபோன் 11 விட ரொம்பவே லைட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் லைட்டாக டெம்பர்ட் கிளாஸ் இருக்குது தான், இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லைட்டாக இருக்குது. ஸோ ஐஃபோன் 11க்கும் 12க்கும் சைஸ்லேயே பார்த்திங்கன்னா லைட்டாக தின்னாக இருக்குது, லைட்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ப்ராடு பார்த்திங்கன்னா அது இந்த வித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருசாக இருக்குது, இந்த ஃபோன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது தாங்க நான் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீல். பட் கையில் வந்து இந்த ஐஃபோன் 11 வந்து இந்த சைடு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு எட்ஜஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கொயர்ட் எட்ஜஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஃபோன் 5S முன்னே கொடுத்துருந்தாங்க, அது மாதிரி ஆப்பிள் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிரிப் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஸ் போடாமல் கண்டிப்பாக என்னால் யூஸே பண்ண முடியாது, ஒரு மாதிரி வழிக்கின்னு வர மாதிரி ஒரு ஃபீல், பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ஸ்கொயர் எஜஸ்ஸாக இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸ்கொயர் எஜஸ் பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க, பட் நான் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம பெரிய சேஞ்சஸ் ஃப்ரம் ஐஃபோன் 11 to 12 பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே தாங்க. இந்த டிஸ்பிளே வந்து சொல்லவே வேணாம். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க. ஸோ அந்த டிவி வந்து முன்னே வந்து எல்சிடி ஸ்க்ரீனில் வந்திருந்தது, இப்போ எல்இடி ஓஎல்இடின்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்சிடி ஸ்க்ரீனுக்கும் ஓஎல்இடி ஸ்க்ரீனுக்கும் கொடுக்குற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். அது மாதிரியே தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது ஐஃபோன் 11. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஐஃபோன் 12க்கு முன்னாடி வரைக்கும் ஆப்பிள் வந்து 11 ப்ரோ மேக்ஸில் கொடுத்துருந்தாங்க, 11 கொடுக்கல. இப்போ 12 பார்த்தீங்கன்னா 12 mini 12 அப்புறம் 12 ப்ரோ 12 ப்ரோ மேக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஓஎல்இடி ஸ்க்ரீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பிளாக்லாம் வந்து ரொம்பவே டார்க்காக தெரியும். பத்தாவதுக்கு டார்க் மோட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓஎல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து சார்ஜ் நிறையாவே நிற்கும் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து A13 கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோனில் வந்து A14 கொடுத்துருக்காங்க. A14 வந்து ஒரு ஜென்ரேஷன் அதிகம், ஓகே. பட் டே டு டே யூஸில் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, பட் ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பத்தாவதுக்கு இந்த A14 வந்து 5 nanometer ப்ராசஸர். ஸோ சார்ஜ் வந்து இந்த ஐஃபோன் 11 விட இதில் 2 hours நிற்கும் அப்படின்றது தான்
எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் டெஸ்ட்டும் பண்ணி காமிச்சிருக்காங்க யூடியூப்பில், ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா நிற்குது. ஏன் காரணம்னா இது 5 nanometer, ஸோ கம்மியாக தான் பேட்டரி இருக்கும். அதுதான் மெயினான சேஞ்சு. அதுக்கப்புறம் இது வந்து 5G கேப்பபிளுங்க. இந்த ஐஃபோன் 11 5G இல்லை, இந்தியாவில் இன்னும் 5G வரல. பட் இங்கேருந்து ஒரு 1 year 1.5 வருஷத்தில் வந்தால் இந்த ஃபோனில் டைரெக்டாக 5G சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த ஓலட் டிஸ்பிளே வந்து அது வந்து ஒர்த்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பத்தாவதுக்கு இங்கே வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி ஆப்பிள். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில மேக்னெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது அவங்க மேக் சேஃப்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சார்ஜர் வைக்கிறாங்க, ஒயர்லெஸ் சார்ஜர், அது இங்கே அலைன் ஆகிடும். ஸோ அந்த சார்ஜர் இந்த ஐஃபோன் 12 மட்டும்தான் செட் ஆகும். அது அலைன் ஆகிடுச்சுன்னா 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒயர்லெஸில் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வேலட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சில் வர பிரின்சிபல் தான். எப்படி ஆப்பிள் வாட்ச் சார்ஜர் பக்கத்தில் போனால் ஒட்டிக்குது, அந்த மாதிரி ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கனால அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. தென் பெரிய அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது கேமரா. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் நைட்டில் எடுக்கும்போது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் பெரிய சென்சார் கொடுத்துருக்காங்க, நிறையா லைட் இருக்கும் உள்ள அப்படி சொல்கிறாங்க. ஸோ லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஐஃபோன் 12 கேமரா. பத்தாவதுக்கு வீடியோ வந்து வேறு லெவல் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. டால்பி விஷன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ வரைக்கும் எந்த ஃபோனாலையும் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ஐஃபோன் 12லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோலாம் வந்து எடிட் பண்ணுறது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக போகும். லைக் அந்த வீடியோ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வீடியோ. அதை வந்து ஃபோனில் எடுக்க வச்சது வந்து ஆப்பிள் வந்து பண்ணதிலே செம சூப்பரான இதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவில் வந்து ஒரு கேமரா, அதுக்கப்புறம் வீடியோ, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பற்றி பேசுவேன். ஸோ அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்டு ஃபார் ஐஃபோன் 12 ரிவ்யூ. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 வச்சுருந்த எனக்கு ஐஃபோன் 12 வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அந்த 35,000 வந்து அந்த டிஸ்பிளேக்காக மட்டும் ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், கண்டிப்பாக இல்லைங்க. ஆப்பிள் ஓலட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த டிஸ்பிளே ஐஃபோன் 12 டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி 11 பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் 11 மட்டும் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஐஃபோன் 11 வெர்சஸ் 12 வீடியோவும் நான் போடுறேன். அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் பற்றின வீடியோ. கூடிய சீக்கிரத்தில் நான் ஐஃபோன் 12 ஓட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஸ்டே டியூன்.